நான் உங்க வைஷாலி பேசிட்டிருக்கேன். சாலி மட்டும் தம்பி, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். அதை விட சினிமா கம்பெனியில் பேமெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நேற்று தான் 50,000 ரூபா செக் அட்வான்ஸ் வாங்கினேன். ஆடிஷனில் என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு டைரக்டரு அப்படியே மெர்சலாகி நின்றுட்டார். ஆ சொல்லுமா. தம்பி ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கேம்மா. என்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி எந்த வில்லனும் நிக்கவே முடியாதாமா. பைத்தியமா, சார் உங்க ரூம்ல இருக்கு சார். நான் சொன்னதை எடுத்துட்டு வரியா? சாரி சார். நீங்கள்லாம் எதுக்குலாம் சினிமாவுக்கு வர்றீங்க? முதல்ல சினிமாவை லவ் பண்ணுங்களா, அப்போ தான் சினிமா உங்களை லவ் பண்ணும். ஆர்வ கோளாறுல வந்து எங்கே உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வேர்வ சிந்தி வேலை பார்க்கணும்டா. முதல்ல சினிமானா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அது ஒரு புனிதமான கலாடா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். என்னை நம்பி பணம் போடுற ப்ரொடியூசரை காப்பாற்ற வேணாமடா. இந்த மதி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்கணும்னா கலைதாக வேணும்டா. உனக்கு ஏற்ற வேலை எது தெரியுமா? அங்கே உட்காந்துருக்கான் பார், பைத்தியக்காரன், அவன் கூட போய் பிச்சையிடு. அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். வந்துட்டானுங்க சினிமா பண்ண. என்ன சத்தம் நின்னு போச்சு. அட பாவி, எல்லாமே நாசமா போச்சுடா. ஐயோ, நீ யாரியா? நீ எதுக்கு அழுகுற? இன்னுமாடா என்ன அடையாளம் தெரியல. நான் தாண்டா அந்த படத்தோட ப்ரொடியூசரு. ப்ரொடியூசர் பொண்ணுலிங்கம். ப்ரொடியூசரா?
நீ இன்னுமா உயிரோட இருக்கிற? திருட்டு கம்னாட்டி, என்னை எங்க வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? ஏண்டாடி, ப்ரீயை பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனவன் 10 வருஷம் கழிச்சு இப்போதான்டா உன்னை பார்க்குறேன். உன்னை தேடி தேடி இப்படி பைத்திய மாதிரி ஆயிட்டேன்டா. எங்கடா போன? சார் கேட்கறல சொல்றா. பாம்பே. படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குன்னு சொன்ன? தீயா இருக்குன்னு சொன்னேன். அதுதான்டா நடந்துச்சு. தியேட்டரையே கொளுத்திட்டானுங்கடா. தியேட்டர் ஓனருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ண என்னோட வீடு, வாசல், என் பொண்டாட்டியோட நகை எல்லாமே போச்சுடா. நீங்கள் எப்படி சார் மட்டும் வேணும் நீங்கள்? இவனை மாதிரி ஃப்ராடுங்கிட்ட ஓப்பனிங் ரொம்ப நல்லாயிருக்கும் தம்பி, அப்படி பேசுவானுங்க. ஆனால் ஒரு வேலை மயிரும் தெரியாது. ஆமாம் சார், அப்படி தியேட்டர் கொளுத்துறவளுக்கு என்ன கதை? ஹீரோ பொண்ணை லவ் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் ஹீரோனுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பான் தம்பி. டபுள் எக்ஸ். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேர்ல்டு சினிமான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான் தம்பி. ஆனால் ஒன்றுடா, உன்னால் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துச்சு. என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடியே போயிட்டா. ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காகவே உன்னை நான் மன்னிக்கிறேன். எப்படி? சீ முட்டகர். ஆனால் ஒன்றுடா, எங்கே தொலைச்சோமோ அங்கே தாண்டா தேடணும். புரியல சார். திரும்பவும் படம் பண்ண போகிறேன். திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஆமாம். பணம் வேணுமே சார். ஏய் சார், 10 வருஷம் பிச்சு எடுத்து வச்சுக்கிறாரு, சேவிங்ஸ் இருக்காதா? சார் கதை வேணுமே. என்னோட வாழ்க்கை தாண்டா கதை. எப்படிலாம் ஒரு படத்தை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன். நானே ப்ரொடியூசர், நானே டைரக்டர். சூப்பர் சார். அப்போ ஹீரோ? வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. பிச்சைக்காரனா போன ப்ரொடியூசர், திரும்ப ப்ரொடியூசரா வந்துட்டேன்னு சொல்லு. ப்ரொடியூசர் பொண்ணு லிங்கண்டா. டே லூசு, சரியா உட்காரு. ப்ராப்பர்ட்டி எங்க? டே பைத்தியம், தா தப்படி. கேமரா ரோலிங், ஆக்ஷன். கட் கட்.